ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கே சி பி சார். வணக்கம் மாதேஷ். அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஜூம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கான்பரன்ஸ், வீடியோ கான்பரன்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க. தினந்தோறும் வீடியோ கான்பரன்ஸ் பல பகுதிகளாக பல பார்ட் ஒன் பார்ட் டூன்னு நடந்துட்டு இருக்கு போல. எதற்காக அதிமுக தொண்டர்களோடு நீங்க பேசுறீங்க? புதுசா இப்ப அதிமுகவில் நீங்க ஒரு கோஷ்டி உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது ஒரிஜினல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் வழியில வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா வழி வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர்களோடு பணியாற்றிய அவர்களது குழந்தைகள், அந்த மூன்றாம் தலைமுறை தொண்டர்கள். நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு என்னுடைய அந்த கொள்கையான அடி கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்கிற அந்த கொள்கையில எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு அஞ்சு மீட்டிங் வந்து முடிச்சிருக்கிறோம். நாளைக்கு காலையில் இருக்கிறது ஆறாவது மீட்டிங். இது மாதிரி 100 மீட்டிங் வந்து நடத்த போறோம். 10,000 பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்துறோம். அவங்க அந்த 10,000 பேரும் ஆளுக்கு 100 பேரை வந்து தொடர்பு ஏற்படுத்துறாங்க. அதுல வந்து ஒரு 10 லட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை இணைத்து அவங்க ஆளுக்கு 100 பேரை வாக்காளர்களை சந்தித்து மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஏற்படுத்துறதுதான் நோக்கம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சியை ஒழிய நாங்கள் அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக அதை வந்து பார்க்கல. நீங்க வந்து இது ஏதோ நான் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது இருக்கிற கோபத்துல சொல்றதா நீங்க எடுத்துக்க கூடாது. என்னோட அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து எந்த பத்திரிகையாளருக்கு நான் இது ஒரு ஒரு 25 மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜையே போட்டு எல்லா பத்திரிகையாளருக்கும் நான் காட்டுறேன். ஒவ்வொரு அதிமுக தொண்டருடைய மன குமுறல், அந்த உள்ள குமுறல்களை வந்து அதுல வந்து கேட்கலாம். அவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு நடைபெறுகிற ஆட்சி மீதும் கட்சியை அவர்கள் கட்டுப்பாட்டுல வைத்திருப்பதற்கும் ஒரு மனம் வருந்துகிறார்கள். அவர்களது உண்மையான உணர்வுகள் என்ன அப்படிங்கறத அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல, இவ்வளவு குமுறல்கள் இருக்கு, அதெல்லாம் பதிவா நான் கொடுக்குற மீடியாவுக்குன்னு சொல்றீங்க. ஆனா இவ்வளவு குமுறல்கள் இருந்தும் என்ன போயிரும், அண்ணா போயிரும், நாளை போயிரும், 3 மாசத்துல போயிரும், 6 மாசத்துல போயிடும், இந்த ஆட்சி உடனே கவிழ்ந்துடும் அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இப்ப எல்லாம் காணாம போயிட்டாங்க. கேசிபி உட்பட பலர் வந்து இந்த ஆட்சி தாங்காதுன்னு சொன்னீங்க. ஆனா வந்து இந்த ஆட்சி பாருங்க, முழுமையாக கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி. ஒரு திருத்தம் மாதேஷ், எந்த காலத்திலயும் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும்னு நான் சொல்லவே இல்லை. என்னுடைய எல்லா ஃபுட்டேஜ்லயும் நீங்க வந்து எடுத்து பாருங்க, எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் எடுத்து பாருங்க. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம், அதாவது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக அதனுடைய ஆயுட்காலத்தை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான். நான் வந்து என்னை இவர்கள் கட்சியை விட்டு நீக்கினதற்கு பிறகும் கூட, அதற்கு முன்பும் கூட, ஓபிஎஸ் அணியில இருக்கையிலையும் கூட இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா அது எப்படி நீங்க அதை வந்து கம்பேர் பண்ணணும்னால், திரு நரசிம்மராவ் அவர்கள் வந்து ராஜீவ்காந்தி இறந்ததற்கு பிறகு வந்து ஒரு பிரதம அமைச்சரா வந்தார். அவர் 5 ஆண்டு காலம் வந்து அந்த ஆட்சியை வந்து நடத்தினார். ஆனா அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததா, திரு நரசிம்மராவ் அவர்களே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானாரு. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு சில நல்ல வேலைகளை அவர் அந்த அரசாங்கத்துல செய்திருந்தாலும் கூட, பொருளாதார சீர்திருத்தம் போல மன்மோகன் சிங் அவர்களை அன்றைக்கு நிதியமைச்சராக கொண்டு செய்திருந்தாலும் கூட மிகப்பெரிய அவப்பெயர் வந்தது. அதே போலத்தான் நீங்க இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சியை பணி கொடுக்கிறார். இந்த ரெண்டையும் நான் எதுக்கு கம்பேர் பண்றேன்னா, ஒரு கட்சி ஆட்சியை நடத்தணும், ஆட்சி கட்சியை நடத்தக்கூடாது. திரு நரசிம்மராவ் அவர்கள் அதே தவறத்தான் செய்தார். அவர் பிரதம அமைச்சராக இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார். அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்கிற அந்த ஒரே ஒரு பதவியை வச்சுக்கிட்டு கட்சியை வந்து கட்டுப்படுத்துறார். அண்ணா அவர்கள் சொன்னதே, கட்சி என்பது வேஷ்டி, ஆட்சி பதவி என்பது வந்து துண்டு. ஆனா இவர்கள் என்ன செய்கிறாருன்னா, ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு கட்சியை கட்டுப்படுத்துறாங்க. அதனால வந்து கட்சி தொண்டர்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, உண்மையான தொண்டர்களுக்கு. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருப்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கமிஷன் ஏஜென்ட்டுங்க, கான்ட்ராக்டுக்கு எடுத்து வேலை செய்யறவங்க, அது மாதிரி சுயநலவாதிகள் மட்டும்தான் அவர்களோடு இருக்கிறார்களே ஒழிய, உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய தொண்டர்களது
கருத்துக்களை இந்த இடத்துல பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். யார் பின்னாடி போவாங்க அந்த உண்மையான தொண்டர்கள்? நீங்க அதுக்கு தலைமை தாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த ஜூம் மீட்டிங்கோட அந்த கோஆர்டினேட் பண்றதே நீங்க தான், ஒருங்கிணைக்கிறதே நீங்க தான், அப்படின்னா உங்களோட திட்டம் என்ன, அத சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுல நிறுவப்படணும். இன்றைக்கு ஒரு அவப்பெயர் எடுத்துக்கொண்டு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தங்கமணி, வேலுமணி, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்களை, அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு, அவர்கள் செய்கிற லஞ்ச ஊழல்களுக்கு இந்த அதிமுக கட்சி பலியாகிவிடக் கூடாது. ஆகையினால அவர்களை ஒதுக்கிவிட்டு மீதி இருக்கிற உணர்வு பூர்வமான தொண்டர்கள் ஒரு புதிய தலைமையை, அந்த அடிப்படை உறுப்பினர்களாலே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைமை உருவாக்கப்படும். சரி சார், இப்ப வந்து சரியான வழிநடத்தல் இல்ல, சரியான ஆட்சி இல்ல, ஆனா அதிமுக அம்மையார் ஜெயலலிதா பேர்ல நடக்கக்கூடிய ஆட்சின்னு மட்டும் தான் சொல்றாங்கன்றீங்க. ஆனா வந்து இந்த கொரோனா கால ஊரடங்குல அரசின் பல திட்டங்கள், பல அறிவிப்புகள், பல நலத்திட்ட உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா உணவகத்துல இருந்து இலவசமா உணவு போட்டாங்க சார். இன்னும் என்ன குறை வச்சிருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம் இந்த அரசாங்கம். அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார், 3 நாட்கள்ல வந்து கொரோனா வந்து காணாம போயிடும், ஏழைகளுக்கு மட்டுமே இது வரும் அப்படின்னு. இதே அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா, 1.5 லட்சம் தமிழர்கள் பதுங்கு குழியில் இருந்த பொழுது கலைஞர் அவர்கள் வந்து போர் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி 1.5 லட்சம் தமிழர்களை இலங்கையில வந்து பணி கொடுத்தார். அது போல முதலமைச்சரது இந்த தவறான புரிதல், தவறான பேச்சு இன்றைக்கு சென்னையில இருக்கிற, அதை அதனுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 1.5 கோடி தமிழர்களை பணி எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க இந்த ரெண்டையும் சரியான முறையில நீங்க வந்து ஒப்பிட்டு வந்து பார்க்கணும். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர், இன்றைக்கு தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஆய்வை நேற்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க, அக்டோபர் மாதம் வரை இது நீடிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 1 லட்சக்கணக்கான பேர் இதுல வந்து பாதிக்கப்படுவார்கள், சென்னையில இதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரா இதுக்கு முன்னாடி இருக்குமே சொல்லலாம், ஆனால் குடிசை பகுதிகள் நிறைந்திருக்கிற அந்த மும்பை நகரத்துல, சென்னை நகரத்தை போல அங்க வந்து பாதிக்கப்படல. அப்ப சென்னை நகரத்துல வந்து அந்த டென்சிட்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த ஏன் அந்த டென்சிட்டி அதிகமா இருக்குதுன்னா, இவர்கள் அந்த கொரோனா இல்லைன்னு சொல்லி மக்களிடத்துல வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை, பொய்யான ஒரு தகவலை சொல்லி, ஒரு ஊரடங்குக்குள்ள ஒரு ஊரடங்கு, லாக்டவுன் வித் இன் லாக்டவுன் அதை அறிவித்து அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து இவர்கள் திறந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டியை ஆளாக்கிட்டாங்க. இல்ல, கோயம்பேடெல்லாம் ஒரு பாடம் சார், அதெல்லாம் சொல்லிட்டாரு. முடிந்த அளவுக்கு நாங்க எல்லாமே எச்சரிக்கை கொடுத்துட்டேதான் இருந்தோம் அப்படின்றதுதான் திரு இபிஎஸ் அவர்களுடைய கருத்தா இருக்குது. அவர் வந்து மக்கள் மீது குற்றச்சாட்டே வைக்கிறாரு, நாங்க ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கிறோம், ஆனா மக்கள் வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இந்த கொரோனா வீரியத்தை புரிந்து. அமைச்சர் வந்து அழாத குறையா பேசுறாரு சார. அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு, நான் உங்களுக்கு வேணா அனுப்புறேன், நீங்க பாருங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மருத்துவர்கள் எல்லாம் ஏசி இல்லாமல் அந்த கவச உடையை அணிந்து கொண்டு அவர்கள் ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்றாங்க, புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. இதுக்கு மேல ஒரு அமைச்சர் பேச முடியுமா, ஒரு முதல்வர் பேச முடியுமா? மாதேஷ், நீங்க வந்து இது இந்த இடத்துலதான் நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. இந்த அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கிறவர்கள் முறையாக நடவடிக்கை எடுக்காமல் மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டு தற்பொழுது பணியை மக்கள் மீது போடுறாங்க. இந்த மக்கள் வெளியில நடமாடிட்டாங்க, அதனாலதான் வந்துருச்சுன்னு. ஊரடங்கை தளர்த்தி சில மணி நேரங்களுக்கு மட்டுமே நாங்க தளர்த்துறோம், எல்லாரும் கடைகளுக்கு போய் பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை சேர்த்து விட்டதையா இந்த அரசாங்கம் அல்லவா? அப்ப அதே தேதியில, அதே 16ஆம் தேதி எனக்கு மாதேஷ் கிட்ட ஆதர்ல என்னுடைய, நான் வந்து இப்ப ஊட்டியில இருந்து வெளியிட்ட அந்த கேசட் வந்து நீங்க போட்டீங்க வீடியோல, நான் அன்றைக்கு சொல்லியிருப்பேன் ஏப்ரல் 16ஆம் தேதி டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவதை போல 3 நாட்கள் இது வந்து முடியாது, இது செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரை இது நீடிக்கும், அதற்கு பிறகு அந்த தேர்தல் காலங்கள் வந்து கூட வரும், அதனால இது அவர் தவறான தகவலை சொல்றாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமியை விட ஒரு உயர்ந்த பதவியில இன்றைக்கு முதலமைச்சராக ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறவருக்கு இந்த புள்ளி விவரங்கள் வந்து அவருக்கு தெரியாதா? அதே போல விஜயபாஸ்கர் வந்து அழுகிறாரு,
சொன்னீங்க. டைம்ஸ் நவுல ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ஸ் போட்டாங்க, மருத்துவ செலவு 3,00,000 ரூபாய், அது அதிகம், அதை குறைக்கணும், இது மாதிரி எல்லாம் வந்து தனியார் மருத்துவமனைகள் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவுல ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் போட்டாங்க. ஆனா இந்த விஜயபாஸ்கர் கட்டணம் நிர்ணயிக்கிறேன்னு சொல்லிட்டு 4,00,000 ரூபாய் 4,00,000 ரூபாய்னு சொல்லிட்டு அந்த கட்டணத்தை வந்து நிர்ணயித்திருக்கிறார். அப்ப விஜயபாஸ்கர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த டாக்டர்ஸ் மத்தியில தனக்கு ஒரு பிரபலத்தை தேடிக் கொள்வதற்காக மக்களை இன்னைக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்கல, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு 4,00,000 5,00,000 மினிமம் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க, அந்த காஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க, அது ஏற்புடைய ஒரு ஒரு தொகைன்னு நீங்க நினைக்கிறீங்களா, மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த அதே போல அந்த எவ்வளவு ஊழல்கள், நீங்க நான் பல ஊழல்கள் அதை சொல்லியிருக்கிறேன், அதாவது ஊழல் என்பதுல வந்து 2-3 வகை இருக்குது. அதாவது இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நடக்கிற ஊழல்களை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. நீங்க செல்வ கணபதி என்று ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இதுல அந்த சுடுகாட்டு கூரை ஊழல் 96 ஆட்சி போனதற்கு வளர்ப்பு மகன் திருமணம் ஒரு காரணம் என்றால் அந்த சுடுகாட்டு ஊழல் அடுத்த காரணம். அதே போலதான் இன்றைக்கு நாடே பதறி கொண்டிருக்கிற உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள் ஒரு அல்லல் பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் வந்து ஆளாயிருக்கிறாங்க. குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதே போல ஊழல்கள் வரலாறு எல்லாம் சொல்றீங்க, சுடுகாட்டு ஊழல்ல இருந்து செல்வ கணபதியில இருந்து எல்லாத்தையும் சொல்றீங்க. இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னா அதிமுகவின் உரிமை, இன்னைக்கு கையெழுத்து போடுற உரிமை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் தான் இருக்கு, எப்படி சார் விட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்குள்ளே விட்டு தர மாட்டாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ பெரிய நீதிமான்களோ மிக நேர்மையானவர்களோ மிகப்பெரிய தைரியசாலிகளோ அல்ல. இப்ப நீங்க வந்து மோடியை பத்தி ஒரு விமர்சனம் செய்யணும், பிரதம அமைச்சரை பண்ணணும், மத்திய அரசாங்கத்தை பண்ணணும், பாரதிய ஜனதா கட்சியை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதை வந்து தைரியமா நான் வந்து செஞ்சிருக்கிறேன். ஏன்னா மடியில கனம் கிடையாது, அங்க வந்து அமித்ஷா அவர்கள் தும்புனா ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அதனால வந்து அந்த மாற்றம் என்பது வந்து மத்திய அரசாங்கம் உணர்ந்தால் இவர்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது என்பதை பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசாங்கமும் உணர்ந்தால் அடுத்த நிமிடம் என்னுடைய நிலுவையில் இருக்கிற வழக்குல தேர்தல் ஆணையம் சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமான நடவடிக்கைகளை எடுத்தால் இவர்கள் அந்த அதிமுகவுக்கு கொண்டிருக்கிற அந்த உரிமை பறிபோகும், புரட்சி தலைவர் வழியில அடிப்படை தொண்டர்கள் அதுல முடிவெடுப்பாங்க. சார் ஆட்சி பறிபோகும் சார், ஆட்சி வீழ்ந்து விடும்னே வச்சுக்கோங்க, இன்னும் 6 மாசத்துல தானாவே போயிடும் தேர்தல் வரப்போகுது 2021 சரிங்களா, 6 மாசமோ 8 மாதங்களோ அவங்க இருக்கிற கால அவகாசம் வரைக்கும் அந்த முழு கால 5 ஆண்டுகள் முழுமையா நிறைவு செய்திருவாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க சரிங்களா. ஆனா கட்சி அவங்க கிட்ட இருக்கு சார், கையெழுத்து போடுற உரிமையை யார் விட்டு தருவாங்க? அதான் அந்த கையெழுத்து போடுகிற உரிமை என்பது வந்து பாரதிய ஜனதா கட்சி, பிரதம அமைச்சர், தேர்தல் ஆணையம், மத்திய அரசாங்கம் இவர்கள் கழுத்துல மாட்டி இருக்கிற சுருக்கு. அவர்கள் எந்த நிமிஷத்துல வேணாலும் அந்த சுருக்கை இழுத்தாங்கன்னா இவர்கள் காணாம போயிடுவாங்க. அது சட்டப்படியாக செல்லத்தக்கது அல்ல, அது சட்டப்படியாக செல்லத்தக்க ஒரு ஏற்பாடு அல்ல. ரைட்டு சார், அந்த சுருக்கு அந்த கயிறை இழுக்கும் போது உங்களுக்கு சாதகமா வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா என்ன? நான் கே சி பழனிசாமிக்கு சாதகமாக வரணும், கே சி பழனிசாமி முதலமைச்சராக வரணும், கே சி பழனிசாமி பொதுச் செயலாளராக வரணும் அப்படிங்கிறது நான் இது என்னுடைய வாதமே அல்ல. ஆரம்ப காலம் தொட்டு சசிகலா அம்மையார் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையைத்தான் நான் வந்து எதிர்த்தேன். ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த விதிகளை திருத்திய பொழுது நான் அவர்களோடு இருந்த காலகட்டத்திலேயே தேர்தல் ஆணையத்துல சின்னத்தை இவர்களுக்கு கொடுக்கலாம், ஆனா அந்த பயிலா விதிகள் திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஆட்சேபித்து தான் நான் வந்து மனு செய்தேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல தலைமை செயலகத்துல வச்சு இவர்கள் என்னோட பேசுறாங்க, அப்பவும் அந்த வழக்கை நான் வாபஸ் வாங்க வேணும்னு இப்பதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. நான் அதை ஒத்துக்கல, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கொள்கைகள்ல நான் உறுதியா இருந்தேன். என்னுடைய ஒரே கோரிக்கை அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கணும், அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச் செயலாளரால கட்சி வழிநடத்தப்படணும். இவர்கள் அந்த பொதுக்குழுக்குரிய ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க, 11 பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு உடனடியாக அமைக்கப்பட்டு அந்த குழு இந்த கட்சியை வந்து நடத்தணும். அப்படி வரக்கூடிய அந்த கட்சி வலிமையாக செயல்பட்டு அடுத்த முறை
இதுவரையிலுமே அந்த அந்த வழக்கை நீங்க வாபஸ் வாங்காம இருக்கிறதே அதிமுகவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். நாளைக்கு எல்லாரும் நம்மளை திரும்பணும், நம்மளை திரும்பி பார்க்கணும், பிளஸ் அதிமுகவில நாம ஒரு பொசிஷனுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அந்த வழக்கை வாபஸ் வாங்காம இருக்கீங்களா? உண்மையான நியாயத்துக்காக நீங்க அந்த வழக்கை வாபஸ் வாங்காம இருக்கீங்களா சார், சொல்லுங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி 1982 புரட்சி தலைவரால வந்து நான் கோவை மாவட்டத்துல இளைஞர் அணியில பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டேன். 84 புரட்சி தலைவரோடு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், மிக இள வயது சட்டமன்ற உறுப்பினரா. 89 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அப்பதான் எடப்பாடி பழனிசாமி 88 அதிமுக கட்சிக்கே வந்து சேர்றாரு. அதனால இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் ஓ பன்னீர்செல்வத்து கிட்ட எனக்கு ஒரு அங்கீகாரம் கேட்டு இவ்வளவு பெரிய போராட்டம் நான் நடத்துறோம்னு தேவை இருக்க என்ன சார்? எனக்கு கிடைத்த தகவல் படி உங்களையும் சசிகலாவையும் இணைக்கும் வேலையை யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இருவரும் இணைந்து அந்த வழக்கு, நீங்க போட்டிருக்கிற வழக்கு, அது சம்பந்தமாக சசிகலா தரப்பு உங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதே போல நீங்களும் சசிகலாவோடு இணக்கமாக சென்று அதிமுகவை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வருகிறது. ஒருவேளை சசிகலாவுடன் இணைந்து அதிமுகவில் அதிமுகவை கைப்பற்றலாம்னு ஒரு திட்டம் இருக்கா என்ன உங்களுக்கு? அதாவது முதல்ல அதிமுகவுக்கு வந்து நான் வந்து அந்நியன் அல்ல, அதை போய் கைப்பற்றுறது அது என்னுடைய இது, எங்களுடையது அது. புரட்சி தலைவரது மறைவிற்கு பிறகு எல்லாருமே அரசியல் நோக்கர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்பார்த்தது என்னன்னா, அதிமுக என்பது இன்றைக்கு அந்த ஜனதா கட்சியை பாருங்களேன், பல கூறுகளாக, பல குழுக்களாக, பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கும், அதுபோல ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒரு தலைமை பீடத்திற்கு வந்து விட்டு கொடுத்து, இதுக்கு நீங்க ஒரே ஒரு உதாரணம் பருதி இளம்பழுதின்னு நினைக்கிறேன், சட்டமன்றத்துல உங்களுக்கு விமர்சனத்தை தாங்கி கொள்ற சக்தி உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் முதலமைச்சரா இருக்கிற பொழுது சொல்லியிருப்பார். அதுக்கு அம்மா சொன்ன பதில், எதிர்த்தரப்புல இருக்கிற உங்களை விட என் கூட அமைச்சர்களாக இருக்கிறவங்க அதிகம் என்னை விமர்சித்திருக்கிறாங்க, அதையெல்லாம் தாங்கிட்டு தான் அவர்களும் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க, நானும் முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா விட்டு கொடுத்து, அதாவது அன்றைக்கு காளிமுத்து, ஆர் எம் வீரப்பன், பொன்னையன், பி ஹெச் பாண்டியன், இப்போ ஒரு பெரிய பட்டியலே கூட நம்ம போடலாம். ஆனா இந்த இயக்கம் பெரிது, தனி மனிதர்களை விட இந்த கட்சி பெரிது, இந்த கட்சியை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முன்வைத்து தான் அம்மா அவர்கள் அன்றைக்கு செயல்பட்டாங்க. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அதிமுக என்பது சிறு சிறு குழுக்களாக, இது இபிஎஸ் அணி, இது ஓபிஎஸ் அணி, இது கேசிபி அணி, இது சசிகலா அணி, இது தினகரன் அணி, இது தீபா அணி, இது வேலுமணி அணி, தங்கமணி அணி, இப்படி தனித்தனி குழுக்களாக போச்சுன்னா ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமைதான் ஏற்படும். அதனால அம்மா அவர்களே அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து காமிச்சிருக்காங்க. அப்ப எல்லோருடைய அந்த மன மாச்சரியங்களையும் கலைந்து எடுத்துட்டு கட்சியினுடைய நலன் நம்முடைய எந்த ஒரு தனி மனிதனுடைய நலனை விட பெருசு அப்படிங்கறத மனதில் வைத்துக் கொண்டு சுயநலங்களை இறக்கி வைத்து விட்டு கட்சி எல்லோரும் ஒன்று இணையணும், ஒன்று இணைத்து அந்த 11 பேர் கொண்டு அந்த குழுவை அமைத்து ஒற்றுமையாக, ஏன்னா இது பல முன்னுதாரணங்கள் இருக்குது. புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அமெரிக்க மருத்துவமனையில் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா எதிர்த்துருவங்களாக இருந்த அம்மாவும் ஆரம்பியப்பன் அவர்களும், திருநாவுக்கரசு, முத்துசாமி, கே கே எஸ் எஸ் ஆர் போன்றவர்கள் எல்லோரும் இணைஞ்சு பணியாற்றி தான் வந்து அந்த ஆட்சியை வந்து கொண்டு வந்தாங்க. யாராவது அனைத்து தொண்டர்களாலும் ஏற்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லாவிட்டாலும் கூட எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு தலைமை இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை. அந்த வகையில எல்லோரோடவும் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்பட நான் சொல்றேன், எல்லோரும் இணைந்து பணியாற்றினால்தான் பகுதியில் ஆரம்பத்துல நீங்க பேசும்போது ஓபிஎஸ், இபிஎஸ், தங்கமணி, வேலுமணி சிலர் எல்லாம் நீங்க ஒதுக்கிட்டு மற்றவர்கள் நீங்க இந்த முறை ஓபிஎஸ், இபிஎஸ், தங்கமணி, வேலுமணி எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களே? இல்ல, அது வந்து அரசாங்கத்துல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக இந்த இயக்கம் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறாது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராக இந்த கட்சியில ஒரு அப்பழு கற்றவராக எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக
மக்கள் மத்தியில வந்து ஒரு நல் மதிப்பை பெற்றவர்களாக முன்னிறுத்தி அவரும் இந்த கட்சிக்கு ஆளுமை மிக்க தலைவராக வந்துவிட முடியாது. ஆனால் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு தலைமையாக அதிமுக வந்து அது உருவாகும். சார், இதுல ஒரு புது மெசேஜ் ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. புது மெசேஜ் இல்ல, ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு, அது வந்து ஒரு விவாதத்தை எழுப்பக்கூடிய ஒரு மெசேஜ் தான். சசிகலாவும் அதிமுக தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக சசிகலா அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் அவரை எதிர்த்த பொழுதும் கூட நான் சசிகலா என்ற தனிப்பட்ட மனிதரை நான் வந்து எதிர்க்கல. தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையை அந்த பொதுக்குழுவிற்கு பொதுச் செயலரை பற்றி எந்த முடிவுகளும் எடுக்கிற அதிகாரம் இல்லை என்பது புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் ஏற்படுத்திய அந்த விதி. அதற்கு மாறாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்த வேண்டும். சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறுன்னுதான் நான் வந்து அந்த வழக்கை போட்டிருக்கிறேன். எந்த காலகட்டத்தில் நான் வந்து இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு வந்து தவறானது. சசிகலா அதிமுகவின் உறுப்பினர் தான் அப்படின்னு அந்த காலத்திலயும் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? அந்த வழக்கு போடும் போதும் சசிகலாவை எதிர்க்கும் போதும் நீங்க அப்படிதான் முடிவுல அந்த முடிவோட தான் ஏத்து இது பண்ணிருந்தீங்க, அப்போஸ் பண்ணிருந்தீங்க. அவர்கள் அதிமுகவுடைய ஒரு அங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு. அடிப்படை தொண்டர்களால் மட்டும்தான் இந்த கட்சியினுடைய தலைமை பொதுச் செயலாளர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதே கருத்து தான். இல்ல கேசிபி சார், ஒருவேளை அதிமுகவின் தொண்டர்கள், நீங்க சொல்றீங்க ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் பாருங்க என் பின்னாடி நிப்பாங்க, அவ்வளவு குமுறல்களை கொட்டி தீர்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, சசிகலாவின் தலைமையை ஏத்துக்கோங்கன்னா கேசி பழனிசாமி ஏத்துப்பாரா சசிகலா தலைமைய? சசிகலா அவர்கள் அதிமுக உறுப்பினராக அதிமுகவின் அங்கமாக தொடர வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். உடைய எந்த காலகட்டத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனப்பட்டு விட வேண்டும், பட்டு போய் விட வேண்டும், தேர்தல்கள்ல தோற்று விட வேண்டும் என்று அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒரு 35 ஆண்டு காலம் அவர் வந்து பணியாற்றி இருக்கிறார். சசிகலா அவர்களும் இணைந்த, எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் எல்லோரும் இணைந்த, அதாவது இதுதான் உங்களுக்கு ஜனதா கட்சியினுடைய ஒரு உதாரணத்தை சொன்னேன். சிறு சிறு குழுக்களாக போயிடாம எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற வகையில இத வந்து இந்த இயக்கம் வந்து வழிநடத்தப்படணும். இல்ல சார், அதுதான் சசிகலாவை தலைமையா ஏத்துக்கோங்கன்னு சொன்னாலும், ஓபிஎஸ் தலைமையை ஏத்துக்கோங்கன்னு சொன்னாலும், இபிஎஸ் தலைமையை ஏத்துக்கோங்கன்னு சொன்னாலும், கேசிபிய தலைமையாவே இருங்கன்னு சொன்னாலும் இந்த கட்சி ஏற்றுக்கொள்ள நான் அதற்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அடிப்படை தொண்டர்கள் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட அந்த பொறுப்பை புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகபட்ச பெரும்பான்மையான தொண்டர்கள் யாரை பொதுச் செயலாளராக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார். புரட்சி தலைவர் அவர்கள் வகுத்த அந்த விதி, அம்மா அவர்கள் வழிகாட்டிய அந்த விதி, அந்த விதிகளின்படி கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். அந்த தொண்டர்கள் முடிவெடுத்து இந்த இயக்கத்தினுடைய தலைமை யார் என்று முடிவு செய்யட்டும். இதுவெல்லாம் நடக்குமா சார்? இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? ஏன்னா பிளவுபட்ட அதிமுக, பல பிரிவுகளா பிரிந்த அதிமுக இது மாதிரி ஒன்றுபடும், அது 21 தேர்தலுக்கு இந்த கொரோனா காலம் எப்ப முடியும்னு தெரியல நமக்கு. இது வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நடக்கணும், ஏறக்குறைய தேர்தலுக்கு பின்னாடினா வாய்ப்பு குறைவு. அதற்குள்ள நடக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா நீங்க சொல்றது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதற்கு முன்பு கூட பிரிந்திருக்கிறது, பிளவுபட்டிருக்கிறது, மீண்டும் ஒன்றுபட்டிருக்கிறது. அதனால தேர்தலுக்கு முன்பாகவோ தேர்தலுக்கு பின்பாகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை விட கட்சியினுடைய நலன் பெரிது என்று நினைத்தால் தேர்தலுக்கு முன்பாக இது நடக்கும். இல்ல, தன்னுடைய சுயநலம் தான் பெருசே, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த முறை ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வராவிட்டாலும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற அந்த வாய்ப்பை பெற்றாலும் கூட இவங்களுக்குள்ள வரவு செலவு இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக தலைமைக்கும் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, ஓபிஎஸ் இவர்களுக்குள்ள வந்து இணக்கமான ஒரு நல்லுறவு இருக்குது. அதாவது நாங்க வந்தா எங்களுக்கு மெஜாரிட்டி ஷேரு, எதிர்கட்சிக்கு மைனாரிட்டி ஷேரு, நீங்க வந்தாலும் அதே மாதிரி பண்ணிக்கங்க, நாங்க வந்தா நீங்க இந்த தப்ப செஞ்சிருக்கிறோம்னு சொல்லுவோம், நீங்க வந்தா நாங்க இந்த தப்ப செஞ்சிருக்கிறோம்னு சொல்லுவோம், இது மாதிரி மாறி மாறி குற்றச்சாட்டுகளோட பயணிக்கலாம். அப்புறம் ஒரு முறை திமுக வந்ததுன்னா அதுக்கு அடுத்த முறை இவர்கள் வந்துடலாம். இவர்களது பாதுகாப்புக்காக அதிமுக
இருப்பாங்கிற அந்த கட்சியை கேடயமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில இவர்கள் பயணித்தால் அந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இவர்களை புறம் தள்ளிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி ஓபிஎஸ் போன்றவர்களை புறம் தள்ளிவிட்டு புதிய தலைமையின் கீழே தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் ஆளுகிற கட்சியாக வரும். அப்படி இல்லைன்னா தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் முடிவுகள் கொடுக்கிற பாடத்துல அவர்கள் இந்த இயக்கத்திலிருந்து ஒதுக்கப்படுவார்கள். எஸ், அதிமுக புதிய தலைமையை கொண்டு வர கே சி பழனிசாமி ஒரு ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு இப்ப வந்து ஜூம் ஊடக வழியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு, தொண்டர்களோட பேசிட்டு இருக்காரு அப்படின்றது எங்களுக்கு புலப்படுது. அதே போல சசிகலாவோடு, சசிகலாவும் அதிமுகவின் அங்கம் தான், அவங்களும் அதிமுக தான் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. காலம் பதில் சொல்லும், ரொம்ப நாள் இதெல்லாம் தள்ளி போகாது. ஏன்னா அதிமுகவின் காட்சிகளை எல்லாம் நாங்க பார்த்து விவாதம் பண்ண நாட்கள் நிறைய. அதே போல மீண்டும் ஒரு விவாதத்துக்குரிய தலைப்புகள் எல்லாம் நிறைய வரப்போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அதற்கான வேலையை வந்து நீங்க தான் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்கன்றது மட்டும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. பார்க்கலாம், காலம் பதில் சொல்லட்டும். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு கேசிபி சார். நன்றி பாலேஷ், நன்றி பாலேஷ்.